இரண்டாவதாக புனித மசித் நபா ஹுத்பா குத்பாபு ஹத்தீப் சலாஹா பின் முஹமது அல் புதை அஹபத்து நிகழ்த்திருந்தார் ஹுத்பாபின் தலைப்பு பட்டு வாழக்கூடியவர்களை ஒற்றுமைப்படுத்துவது சமாதானத்தை ஏற்படுத்துவது ஐக்கியத்தை ஏற்படுத்துவது அல்லாவை பொழ்ந்து ரபி சொல்லா அலுவலி சலுகை சலாஹாத் சொன்னதன் பின்னால் பின்னால் தஹுவாவை வலியுறுத்தியதன் பின்னால் அதாவது அடியார்களே மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதாகும் சண்டை சச்சரவுகளை தீர்த்து ஐக்கியத்தை ஏற்படுத்துவதாகும் ஒற்றுமை ஏற்படுத்துவதாகும் ஒற்றுமை சீர்குலைக்கப்படுவது என்பது அது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விடயமாகும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஃபித்னா உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்போது அலாஷை ஷைபானி என்று சொல்லக்கூடியவர் சொல்கிறார் விரோத குரோதங்களில் மறந்து விடுங்கள் அது தனிமையில் இருந்தாலும் சரி அதை நீங்கள் கூட்டாக இருந்தாலும் சரி விரோத குரோதங்களை விட்டு விடுங்கள் எப்படி ஐக்கியத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக நீங்கள் வாழும் காலமெல்லாம் அதை எவ்வளவு காலம் உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தாலும் சரி வாழக்கூடிய கொஞ்சம் காலமாக இருந்தாலும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் நீங்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் உதவி செய்யக்கூடியவர்களுக்கு இரண்டு கைகளும் ஒரு கையை போன்றதாக போன்றதாக இல்லை மற்றவர்களுக்கு எங்களுடைய கரங்களினால் பயனளிக்க வேண்டும் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்ற அர்த்தத்தைக் கொண்ட அந்த கவிதையை படித்ததற்கு பின்னால் அல்லாஹுடைய அடியார்களை ஒற்றுமைப்படுத்துவது என்பது மிக முக்கியமான ஒரு பண்பாக இருக்கிறது அதன் மூலமாக விரோத குரோதங்கள் வஞ்சகங்கள் அகங்கள் உலகத்தை மட்டும் இல்லாமல் போய்விடும் விரோதங்கள் இல்லாமல் போய்விடும் வைரம் இல்லாமல் போய்விடும் மற்றவர்களை பற்றி உண்டான கெட்ட அபிப்பிராயங்கள் இல்லாமல் போய்விடும் பிரச்சனைகளை தீர்க்குமாறு அல்லாஹுத்தாலா மனிதர்களை வலியுறுத்துகிறான் குரான் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மத்தியில் ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் சூறாலு அலுபால் முதலாவது வசனம் இவன் அப்பாஸ் சொல்கிறாரு அல்லாஹு தாலா தக்வாவை கொண்டு முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் வலியுறுத்தி அவர்களுக்கு மத்தியில் ஐக்கியத்தை ஏற்படுத்துமாறு அல்லாஹ் பணிக்கின்றான் அல்லாஹ் குரலால் சொல்கிறான் உங்கள் இரண்டு சாரா சண்டை கொண்டால் அவர்களை நீங்கள் ஒற்றுமைப்படுத்துங்கள் சூறாலு ஹுஜராத் ஒன்பதாவது வசனம் மொமிகள் என்பவர்கள் சகோதரர்கள் அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் ஐக்கியத்தை உண்டு பண்ணுங்கள் ஒற்றுமை ஏற்படுத்துங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அல்லாஹ் ரஹமத் கிடைக்கும் சூர் அல் பத்தாவது வசனம் கணவன் மனைவியுடைய விஷயத்தில் அல்லாஹூத்தாலா சொல்கிறான் ஒரு மனைவி கணவரிடத்திலே ஏதாவது மாற்றமான விடயத்தை கோபத்தை கண்டால் அல்லது புறக்கணிப்பை கண்டால் அவர் இருவரும் ஒற்றுமையை ஏற்படுத்தி கொள்ளட்டும் ஒற்றுமை என்பது ஹைரானதாக இருக்கிறது சூரான் நிசா நூற்றி இருபத்தி எட்டாவது வசனம் அல்லாஹுடைய அடியார்களே மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்துவது என்பது மிக முக்கியமான ஒரு வணக்கமாக இருக்குது அபூர்வ சொன்ன சொன்னதாக மிக சிறந்த ஒரு வணக்கத்தை நோன்பை விட தொழுகையை விட சதக்காய் விட சிறந்த சிறந்தாமலே உங்களுக்கு சொல்லித்தரட்டும்மா சகாபாகர் சொன்னார்கள் சொல்லித்தார்கள் யாரோ சொல்லலாம் சொன்னார் சிவா அலிஸ்லாம் அவர்கள் ஒற்றுமை ஏற்படுத்துவது அதே போன்று ஒற்றுமை ஏற்படுத்துவதாகவும் மிக மோசமான பழக்கம் என்னவென்றால் ஒற்றுமையை சீர்குலைப்பதாகும் அனைத்து நனவுகளும் ஒட்டுமொத்தத்தில் இரண்டு விடயங்களை சென்றடையும் ஒன்று அல்லாவை கண்ணியப்படுத்துவது இரண்டாவது மக்களுக்கு மத்தியில் ஐக்கியத்தை ஏற்படுத்துவது என்ற கவிதையை படைத்ததற்கு பின்னால் சில முன்னோர்களில் ஒரு சில பெயர்களை பற்றி அவர்கள் சொன்னார்கள் யார் இபாதம் செய்யக்கூடியவர்களுடைய சிறப்பை அடைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அவர் மக்களுக்கு மத்தியில் ஐக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும் மக்களுக்கு மத்தியில் விரோத குரோதங்களை உண்டு பண்ணக்கூடாது சொன்னதாக ஒவ்வொரு நாள் காலையிலும் மனிதர்கள் அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய மூட்டுகளுக்கு சதக்கா கொடுக்க வேண்டும் இரண்டு பேருக்கு மத்தியில் ஐக்கியத்தை ஏற்படுத்துவது சதக்கா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தனது வாகனத்தில் ஏற்றிச் செல்வது சதக்கா ஒரு மனுடைய வாகனத்தில் தன்னுடைய ஒரு மனுடைய பொருளை தனது வாகனத்தில் ஏற்றி இறக்குவது சதக்கா நல்ல வார்த்தைகளை பேசுவது சதக்கா அது போன்று பள்ளிவாசலுக்காக வேண்டி செல்கிற போது எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அட்டுக்களும் சதக்கா அதே போன்று பாதையை விட்டும் மனிதர்களுக்கு நோவினை தரக்கூடிய விடயங்களை அகற்றுவது சதக்கா புகாரி முஸ்லீம் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய அடியார்களே சீர்திருத்தவாதிகளே எப்போதும் நல்லவர்கள் சீர்திருத்தப்படுத்த சீர்திருத்தவாதிகள் எப்போதும் மற்றவர்கள் ஐக்கியப்பட ஒற்றுமைப்படுத்தக்கூடிய விடயத்தில் விரைந்து செல்வார்கள் பிரச்சனைகளை தவிர்க்கின்ற விடயத்தில் ஈடுபாடு காட்டுவார்கள் இரண்டு பேர்களுக்கு மத்திய பிரச்சனை முரம்பாடு சண்டை ஏற்பட்டால் அவசரமாக சென்று அதை தீர்த்து ஒற்றுமைப்படுத்தி விடுவார்கள் பிரச்சனையை தீர்த்து விடுவார்கள் சமாதானத்தை உலக நிறுவுவதற்காக வேண்டி அதே போன்றோ ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு மது நெருக்கம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக விரைந்து செல்வார்கள் அல்லாஹ் சொல்கிறான் மக்கள் ஒன்று சேரக்கூடிய சபைகளில் எந்த நலவும் கிடையாது நன்மை ஏ நல்ல வடிங்களை ஏவி சதக்காவை கொண்டு ஏவப்படுகின்ற நல்ல அது மக்களுக்கு மத்தியில் ஐக்கியத்தை ஏற்படுத்துகின்ற சபைகளை தவிர வேறு எந்த சபையில் நன்மை கிடையாது யார் இவைகளை செய்வோம் அல்லாவுக்காக செய்வார்கள் அவர்களுக்கு நாங்கள் மகத்தான கூலியை கொடுப்போம் சொல்றோம் அன்னிசார் உத்தி பயனால் அவசரம் சாலிபு சாதனத்தான் சொல்கிறார்கள் மக்க அம்ரு அதாவது பனு அம்ப்னா அவுஃப் அந்த அந்த கூட்டத்தாரிலே ஒரு சில மனிதர்கள் அவர்களுக்கு மத்தியில் பிளவு ஏற்பட்டது நபி சொல்லா அல்லூரிசலாம் அவர்கள் அவர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக வேண்டி சஹாபாக்களோடு விரைந்து சென்றார்கள் புகார் முதலமைச்சர் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது புகாரில் வருகிறது குபாவாசிகள் சண்டைப்படுத்திக் கொண்ட நேரத்தில் செருப்பால் கற்களால் அடித்துக்கொண்டு அவர்களுக்கு மத்தியிலே சண்டை ஏற்பட்ட போது நபி சொல்லா அல்லாம அவர்கள் கேள்விப்பட்டதும் நபி சொல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் சொன்னார் உடனே எங்களை அந்த இடத்துக்கு அழைத்துச் செல்லுங்கள் அவர்களை நாங்கள் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் அதாவது அடியார்களே இந்த ஒற்றுமைப்படுத்தக்கூடிய விடயத்திலே சகோதரத்துவத்தின் வெளிப்பாடு இருக்கிறது மானம் பாதுகாக்கப்படும் நிம்மதி உண்டாகும் பறக்கத்து உண்டாகும் நலவுகள் உண்டாகும் எண்ண முடியாத அளவுக்கு பறக்கத்துகள் உண்டாகும் நீதம் உண்டாகும் கருத்து வெற்றுமே இல்லாமல் போய்விடும் எனவே உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா தோல்விகளுக்கும் அடிப்படை காரணம் மக்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளும் பிளவுகளும் ஆகும் எப்போதுமே சண்டை சச்சரவில் ஈடுபடக்கூடியவர்கள் அவர்கள் உலகத்திலே அடைந்து கொண்டது என்றும் கெட்ட பெயர்கள் மாத்திரம் இருந்தான் அவர்களை பற்றி யாரும் நளவு பேச மாட்டார்கள் ஒற்றுமையாக வாழ்ந்தால் நலவுகள் நலவுகளை மக்கள் பேசுவார்கள் சண்டையோடு வாழ்ந்தால் மக்கள் அளவுகளை பேச மாட்டார்கள் அவரோட வாழ்க்கையின் கெடுதிகளைத்தான் மக்கள் பேசுவார்கள் அதே போன்றோ தூக்கத்தை அவர்கள் இழந்து விடுவார்கள் அதே போன்றோ பொறாமைக்காரர்களுடைய அந்த மகிழ்ச்சியான விடயங்கள் பொறாமைக்காரர்கள் தங்களை பார்த்து சிரிப்பதை தவிர வேறொன்றே மறுபட்டுக் கொள்ள மாட்டார்கள் ஏன் நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும் ஏன் இந்த பிரச்சனை உங்களுக்கு மத்தியிலே ஏன் உங்கள் சிலர் சிலருக்கு சூழ்ச்சி செய்ய வேண்டும் நீங்கள் விரோதத்தையும் குரோதத்தையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற என்ற கவிதையை படித்து அல்லாவை பகிர்ந்து கொள்ளுங்கள் தவறுகளை மன்னித்து விடுங்கள் மறந்து விடுங்கள் அல்லாவுக்காக வேண்டிய ஒரு சகோதரனை போன்று நீங்கள் சகோதரர்களை போன்று பரஸ்பர ஒற்றுமை உள்ளவர்களாக மாறிவிடுங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்க விடயத்திலே நல்ல விடயங்களுக்கு உத ஒத்தாசியாக இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்து விடுங்கள் கருத்து வேற்றுமையை பிரச்சனைகளை சண்டை சச்சரவுகளை விட்டுவிடுங்கள் சமூக ஒற்றுமையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி முதலாவது ஹத்பாவை விட்டு விடைபெற்று சென்று இரண்டாவது ஹொத்பால் ஹத்திபா அல்லாஹ் புகழ்ந்து சலாஹ் அலுவலர் சொல்லி தக்கவா வரித்திருந்த பின்பு அல்லாவுடைய அடியார்களே இன்று எத்தனையோ வீடுகளுடைய அந்த ஒற்றுமையை என்ற தூண் சிதைக்கப்பட்டிருக்கிறது ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சீர்திருத்தவாதிகள் இல்லை என்றால் நல்ல உபதேசம் செய்யக்கூடியவர்கள் இல்லை என்றால் நல்லவர்களுடைய அனுதாபங்கள் இல்லை என்றால் அது அந்த வீடுகள் சேர்ந்திருக்கும் சிதைந்திருக்கும் உடைந்திருக்கும் தகந்திருக்கும் ஒற்றுமை இல்லாமல் போயிருக்கும் எத்தனையோ சாரார் எத்தனையோ நண்பர்கள் எத்தனையோ உறவினர்கள் எத்தனையோ பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவர்களுக்கு மத்தியிலே பிரிவினையை சில 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 சின்ன சின்ன விடயங்களுக்காக வேண்டி பிரிந்து வாழ்கிறார்கள் சீர்திருத்த வளர்த்த பண்ணக்கூடியவர்கள் இல்லை என்றால் நல்லவர்களுடைய பரிந்துரை இல்லை என்றால் எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ பக்கத்து வீட்டுக்கார் எத்தனையோ அண்டை வீட்டுக்கார் எத்தனையோ சகோதரர்கள் இந்த உலகத்திலே பிரிந்திருப்பார்கள் எனவே சீர்திருத்தவாதிகளுடைய அந்த அந்த செயல்களின் மூலமாக குடும்பங்களும் நண்பர்களும் அயல் வீட்டுக்காரர்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ அதாவது நல்ல ஆலோசனை செல்லக்கூடியவர்கள் நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் ஒற்றுமையின் பால் விரை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய விடயத்தின் பக்கம் விரையக்கூடியவர்கள் இல்லை என்றால் இன்று வியாபாரத்தில் விவசாயத்தில் தொழில்நுட்பத்தில் தொழிலே கூலி தொழிலில் யுத்தங்களும் பிரச்சினைகளும் ஏற்பட்டிருக்கும் எனவே சீர்திருத்தவாதிகளின் மூலமாக தான் இவைகள் அனைத்துமே பாதுகாக்கப்படுகின்றன என்று சொல்லிவிட்டு இறுதி கட்டத்திலே எப்போதும் சீர்திருத்தப்பட சீர்திருத்த பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் அல்லாவை கொண்டு உதவி தேடுவார்களோ நோக்கத்தை சீராக்கிக் கொள்வார்களோ நல்ல பொருத்தமான சந்தர்ப்பத்தை எதிர்பார்ப்பார்களோ பொருத்தமான இடத்தை எதிர்பார்த்து சீர்திருத்த பணியில் ஈடுபடுவார்களோ மிருதுவான வார்த்தைகளை பாவிப்பார்களோ அவருடைய முயற்சி பிரயோசனம் உள்ளதாக இருக்கும் எப்படின்னா மழை நீரை போல அதே போன்று இஸ்லாமிய சலுகைகள் வந்திருக்கின்றன ஒற்றுமைப்படுத்துவதற்காக வேண்டி சில போது பொய்யும் சொல்லலாம் இரண்டு பேர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக வேண்டி பொய் சொல்வதற்கும் அனுமதி இருக்குது உங்கள் கொடுத்தும் பிந்த ஒக்குபா ரஜி அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் நபி சொல்லாஹ் அல்லவாம் அவர்கள் சொன்னதாக இரண்டு பேர்களுக்கு மத்தியில் ஒற்றுமைப்படுத்துவதற்காக வேண்டி பொய் சொல்லக்கூடிய நபர் பொய்யனாக கருதப்பட மாட்டார் எனவே அவர் நல்லதை உருவாக்கட்டும் அல்லது நல்லதை பேசட்டும் புகாரி முஸ்லீம் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அல்லாஹு தாலா எங்களையும் உங்களையும் சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்களாக ஆக்குவானாக நபி சொல்லா அலுவலம் சலாஹாத் சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி நீண்ட உருவாவை செய்து ஹத்தீப் சலாஹல் புத்தேர்ர் அஹப்தஉரும் முழுமையாக புனித மதினா முன்னோராவுடைய ஹொத் விட்டு விடைபெற்று சென்றார் அடுத்ததாக நேரங்களுக்கு நாங்கள் இறுதியாக புனித மஸூத் அக்ஸாவுடைய ஹொத்பாக் முடிவெடுக்க இருக்கோம் இருக்கின்றோம் அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை